உலக மக்கள் நன்மைக்காகத்தான் நான் என்று உங்க ஆர குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ இந்த ஓர்சு கஞ்சி குடிக்கிறது நோக்கமே உலக மக்கள் நன்மைக்கு செய்தான். உலக மக்கள் நன்மை இருக்கணும், எல்லோரும் இன்புட்டு வாழணும், பருவமழை பெய்யணும், நாடு செழிக்கும். நான் இப்போ நான் தவசிச்சிட்றேன். இப்போ நான் கஞ்சி சாப்பிட்ற நோக்கமே உலக மக்கள் நன்மைக்கு தான். உங்களை மாதிரி நாங்களும் சாப்பிட்ருக்கலாம், பூரி மசாலா சாப்பிட்ருக்கலாம், ஆனால் எல்லாம் சாப்பிட்டாலும் நீங்கள் சராசரி மனசிலாகிடுவேன். அப்போ நாங்கள் வந்து இந்த அளவுக்கு எங்களை இப்போ பச்சை கிடக்கிற முறை எதுக்குன்னா, பச்சை இப்போ உணவு பச்சை உணவு உப்புற உணவு தான். இப்போ நான் சாப்பிட்ற உணவுனால தான் வருங்காலத்துக்கு நான் நன்மை செய்ய முடியும். உங்களை மாதிரி பூரி மசாலா, மசால் தோசை, கிச்சடி, கேசரி, அல்வா எல்லாம் சாப்பிட்டா வர முடியுமா? எப்படி உங்களுக்கு தொண்டு செய்ய முடியும்? நான் உலக மக்கள் நான் தொண்டு செய்ய முடியல. நீங்கள் கேட்குறீங்க பூரி மசாலா இருக்கா, ஆணிக்கிட்டு இருக்கான்னு கேட்டார். மாதவங்க கேட்டார், ஆணின்னு கொடுத்தா. அப்புறம் வெங்காய தோசை கேட்டார். அப்புறம் பெரிய வெள்ளாரி வகையை கொண்டு கொடுத்தேன், இது இல்லையா ஆணின்னு கேட்டார். ஆக நல்ல அறுசுவை சாப்பிட்லீங்க. ஆனாலும் பட்டி கிடக்கிறேன். எதுக்கே பட்டி கிடக்கிறேன்னா, நீங்கள் நல்லா இருக்கணுமே ஐயா. அவரை ஒரு ஜென்மத்தை கட்ட நினைக்கிறீங்க, பாதை தெரியாமல் தடுமாறீங்க. நான் உங்களை காப்பாற்றுக்கு தான் நான் பட்டி கிடக்கிறேன், உங்களை காப்பாற்றுக்கு தான் தவம் செய்கிறேன். அப்போ எனக்கு என்கிட்ட ஒரு பைசாவோட கையில் வச்சுக்க மாட்டோம், ஒரு பைசாவோட எனக்கு இருப்பு வச்சுக்க மாட்டேன். பல கோடிக்கு வந்துச்சு மதம் கொண்ட யானாட்டி வீசி அறிஞ்சோம். ஆக இந்த மாதிரி ஒரு உறுதி எனக்கு இருக்குது. எந்த யாதையும் கண்டு வாங்கிக்க மாட்டோம், பொருளாதாரத்தை கண்டு வாங்க மாட்டோம். அது யாராக இருந்தாலும் சரி, மெண்டே சோழ போன மாதம் பேசுகிறேன், ரம்பை ஊர்வசி மேடைக்கேட்டான், இதெல்லாம் சாப்பிட்றதுதான். ஆக எதையும் கண்டு மயங்க ஆற்றல், பொருளாதாரத்தை கண்டு மயங்க மாட்டோம், எந்த பெண்ணையும் கண்டு மயங்க மாட்டோம். அப்போ பொறிப்புடன் அணுகிய காலே பரிபூர்ண பொருள் வந்து வாய்க்குமா படனர். அப்போ பொறிப்புடன் அணக்க வேண்டும். பொறிப்புடன் அணங்கிறதுக்கெண்டா காமதேகத்தை நீக்க வேண்டும். காமதேகம் இருக்கும் வரையில் பிறவி இருக்கும். அதுக்கு தான் இப்போ பட்டி கிடக்கிறோம். தேகத்தை சுத்தமாக உடைச்சிடணும். இந்த புற உடம்பு உடைக்கணும். இந்த தாய் தந்தை எடுத்த தேகத்தை நீக்கி அந்த ஒளி உடம்பு பெறணும். அது யாருன்னா ஆசான் அகத்தீசார் இல்லாமல் உலகத்தும் ஒரு முறை ஓம் அகத்தீசானா போதும். ஒம்பது ஒரு ஜானிகளும் வந்து என்ன மகனே வேண்டும், என்ன மகனேன்னு கேட்பார்கள். ஆக ஒருவன் ஒரு முறையாவது அகத்தீசான்னு கேட்கணும். எது கேட்க போகிறேன்னா, நான் தானம் செய்ய வேண்டும், அதுக்குரிய வாய்ப்பும் பொருள் தர வேண்டும் கேட்கணும். இப்படி கேட்டு வந்தால் அவர் வாய்ப்பு பெறுவார்கள் சொல்லி இதை மாதமன் மறுப்பு பேச சொன்னார். யார் ஒருவன் மதுபானத்துக்கு அடிமை ஆனானோ நிச்சயம் அவன் ஜென்மத்தை கடத்த முடியாது, சூது விளையாடக்கூடாது. அப்போது மதுபானத்துக்கு அடிமை ஆகிறவன் நிச்சயம் அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஆக நீங்கள் எல்லாம் இந்த உயிர் கொலை செய்யாதீர்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.